TNPL கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் 8 விக்கெட் வேறுபாட்டில் சேப்பாக் அணியை தோற்கடித்த கோவை அணி தனது இரண்டாவது வெற்றியை ருசித்தது. திண்டுக்கல் நத்தத்தில் நடைபெற்று வரும் 8 அணிகள் பங்கேற்றுள்ள TNPL கிரிக்கெட் தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் சேப்பாக் மற்றும் கோவை அணிகள் மோதின. டாஸ் வென்ற கோவை அணியின் கேப்டன் ஷாருக்கான் பந்து வீச்சை தேர்வு செய்தார். இதன்படி முதலில் களமிறங்கிய சேப்பாக் அணிக்கு தொடக்கமே அதிர்ச்சியாக அமைந்தது. நட்சத்திர ஆட்டக்காரர்கள் கேப்டன் ஜெகதீசன் 4 ரன்களும் பிரதோஷ் ரஞ்சன் பால் 6 ரன்களும் எடுத்து அடுத்தடுத்து விழுந்தனர். 20 ஓவர்களையும் முழுமையாக ஆடிய சேப்பாக் அணி 8 விக்கெட் இழப்புக்கு 126 ரன்கள் எடுத்தது. தொடர்ந்து சுலப இலக்கை நோக்கி களம் கண்ட கோவைக்கு சச்சினும் விக்கெட் கீப்பர் சுரேஷ்குமாரும் முதல் விக்கெட்டுக்கு 39 ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கம் தந்தனர். அதிரடியாக ஆடிய சாய் சுதர்ஷன் தொடர்ந்து 3 அரை சதங்களை அடித்து இலக்கை எட்ட வைத்தார். இறுதியில் 16.3 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 128 ரன்கள் சேர்த்து 8 விக்கெட் வித்தியாசத்தில் கோவை அணி வெற்றி பெற்றது.